ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை புதியதாக ஆக்குகிறார்கள், அவ்வளவுதான். இதனால் கள்ள நோட்டுகள் பிடிபடும் தவிர கருப்பு பணம் அல்ல. தற்பொழுது இதை கிளப்பியதற்கு காரணம் என்னவென்றால், காகித பணம் இல்லாத வணிக முறையை மக்களின் ஆழ்மனதில் பதிய வைப்பதற்கான ஒரு முயற்சி. இம்முயற்சி பன்னாட்டு நிறுவனங்களின் கட்டாயத்தில் நடந்திருக்கிறது. இதன் விளைவாக என்னவாகும் என்றால், சிறு வணிகர்கள் காகித பணம் வைத்து இனிமேல் வணிகம் செய்ய இயலாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்படியும் காகித பணம் இல்லாத வணிகம் செய்தாலும் நம் வணிகம் ஒட்டுமொத்தமும் பன்னாட்டு நிறுவனங்களின் காலடியில் இருக்கும். அதன் பிறகு நிறைய ஒவ்வாத சட்டங்களை ஏற்றுவார்கள். அதற்கு ஒத்துழைக்காவிட்டால் வணிகர்களது உரிமம் நிறுத்தப்படும். இனிமேல் எதிர்காலத்தில் இவர்கள் இல்லாமல் நம்மால் வணிகம் செய்ய இயலாத என்ற ஒரு நிலை ஏற்படும். இதற்கு பெயர்தான் வல்லரசு இந்தியா என்பர். வல்லரசு என்பது பிற நாட்டை கட்டுக்குள் வைப்பதற்காக அல்ல, நம் நாட்டு மக்களை கட்டுப்பாட்டில் வைப்பதற்காகவே. மக்களுக்கு எதிரான திட்டங்களை இனி மக்கள் எதிர்க்க முடியாத நிலையை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் உருவாகும் வன்மையான அரசாக இந்தியா மாறும். நாம் அடிமையாக இருப்பது வங்கிகளிடமும் எரிபொருளுக்காகவும் ஆங்கில மருந்துகளிடமும் நீதிமன்றங்களிடமும் தான். இவைகளுக்கு மாறாக நாம் தற்சார்பு வாழ்க்கை முறையை உருவாக்க நாம் ஏதாவது கண்டுபிடித்தால் ராமர் பிள்ளைக்கு என்ன நிலைமையோ அதுதான் நமக்கும். இவர்களால் அழிக்கப்பட்டவைகளின் பட்டியல்களில் சில பின்வருமாறு: சமையல் அடுப்பு, நாட்டு மாட்டு வண்டிகள், சல்லிக்கட்டு, பனைமரங்கள், சித்த மருத்துவம், கல்லு, பட்டசாராயம், இயற்கை வழி வேளாண்மை, தமிழர் மரபு தொழில்கள், தமிழ் குடிகள், தமிழ் குருகுல கல்வி முறை, நாட்டு மனிதர்கள், நாட்டு கோழிகள், சிட்டுக்குருவிகள், மாட்டு வண்டிகள், பண்டை மாற்று முறை என பல உண்டு. இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு வங்கிகளும் இந்தியாவிற்கு சொந்தமானதல்ல. எளிதாக சொன்னால், இந்திய ஒன்றியம் இன்னும் வெள்ளைக்காரர்களின் பிடியில்தான் உள்ளது. பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு ஏன் வணிகம் செய்ய வர வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் வருவதற்கு காரணம் நீருக்காக மட்டுமே. நம் நாட்டில் பொருள்களை நமது நீரை வைத்து உருவாக்கி அவனது நாட்டு குடிநீரை சேமிக்கிறான். நாம் குடிநீருக்காக பஞ்சத்தில் திண்டாடுகிறோம். நீரின்றி அமையாது உலகு, ஐயன் வள்ளுவன் அன்றே சொன்னான். கண் இருப்பவர்களால் மட்டுமே இவர்களை காண முடியும். காது இருப்பவர்களால் மட்டுமே இவர்களின் கருத்தை கேட்க முடியும். சிந்தனை இருப்பவர்களால் மட்டுமே இவர்களை அறிய முடியும். இக்கூற்று இவர்களுடையதே. சிந்தியுங்கள் மக்களே. எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.